இப்ப நம்ம இந்த சன்னா வெச்சு தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம்ங்க இப்பலாம் கட்டாது நம்ம இந்த ஒயிட் சன்னாலயும் பண்ணலாம் Black சன்னாலயும் பண்ண முடியும் பட்டாணிலயும் பண்ண முடியும் ஆனா இந்த ஒயிட் கலர் சன்னா வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தும் கூட ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஈஸியான சென்னா மசாலா எப்படி செய்து பார்த்துலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் இப்போது வெள்ளை மூக்கல்ல வந்து நான் வாஷ் பண்ணி நல்லா வச்சிருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டுப்போம் அதில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பெருங்காயம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் இதை நல்லா வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு விசில் வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம விசில் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சாச்சு அதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போது நான் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்திருக்கு இதை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்
இப்போ நல்லா வந்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கிற அந்த மூக்கடலை நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இன்னொரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிக்குது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டான சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இட்லி சப்பாத்தி இல்லைனா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ருசியான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இதை கூட சாட் மசாலாலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் வந்து வெறும் சாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சேவ் பண்ணலாம். நம்மளோட ருசியான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு.